இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேரருளும் பெரும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். ஆயிஷா ஜெசிமா அப்படிங்கிற ஒருத்தவங்களை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிரணும்னு இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பாகவே இவங்களை பற்றிய செய்திகள் நான் அறிய கிடைத்தாலும் கூட தொடர்ந்து பயணக்களங்கள், ஓட்டம், விடாத இருமல் அப்படின்னு இன்னைக்கு பதிவு பண்ணலாம், இன்னைக்கு பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இவங்களை பத்தி பேசுறதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அவங்களால அவங்களுடைய வேலைகளை எதுவும் தன்னால் செய்து கொள்ள முடியாது அப்படின்னா, அவங்க அம்மா தான் இன்னைக்கு வரைக்கும், 36 வயதாகிறது, இன்றைக்கு வரைக்கும் அவங்க தான் அவங்களுடைய எல்லா வேலைகளையும் பார்த்து செய்து அவங்களுடைய அடிப்படை தேவைகளை உடனிருந்து செய்து தந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு குழந்தை போல அவர்களை பார்த்து கொள்ள வேண்டிய இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. ஒரு கை மட்டும் வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். இந்த பிள்ளை இந்த மாதிரி குறைபாடுகளோடு அல்லாவால் படைக்கப்பட்டிருந்த போதும் கூட ச அப்படின்னு தூக்கி போட்டுறாம அவங்களுடைய தாயும் தகப்பனும் இன்றைய பொழுது வரைக்கும் ஒரு குழந்தை போல கூடவே இருந்து பாத்துக்கிறாங்க. அவங்களாகவே அவங்களுடைய பணியை ஏதாவது தட்டு தடுமாறி செய்ய கஷ்டப்படும் போது, ஏமா நீ இப்படி பண்ற, அல்லாவோட கிருபையால நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை நாங்க நல்லபடியா பாத்துக்குவோம், இப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க தாய் தகப்பன் சொல்லக்கூடிய ஒரு அருமையான சொந்தத்தை அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கிறான். எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த சிச்சுவேஷன்ல அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, ஆயிஷா ஜெசிமா அவர்கள் அப்படின்னா, சோப், ஹோம்மேடு சோப் தயாரித்து அந்த பிசினஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் A to Z ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப்பின் வழியாக எல்லா விதமான ஷாப்பிங்கும் அதன் வழியாக பண்றதுக்கான விஷயங்களை செஞ்சு தராங்க. அந்த ஹோம்மேட் சோப்ல 22 வகையான சோப்புகளை அவங்க தயாரிக்கிறாங்க. 100% ஹோம்மேட். அதுல ஒரு 4 வகையான சோப், குப்பமேனி, பப்பாளி, மில்க், அலோவேரா, இந்த 4 வகையான தயாரிப்புகளோட சோப்பை எனக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க பர்சனலா. ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது அப்படிங்கிற ரிசல்ட்டோட இந்த செய்தியை நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். இதோட மட்டும் இல்லாம இஸ்லாம் ஃபார் டெய்லி லைஃப் அப்படிங்கிற யூடியூப் சேனல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 732 சப்ஸ்கிரைபர் அதுல இருக்கிறாங்க. 228 வீடியோஸ் அவங்க பண்ணிருக்கிறாங்க. ஷி இஸ் ஆன் இன்ஸ்பிரேஷனல் விமன், ஷி இஸ் அ விமன் என்டர்பிரனர், ஷி இஸ் அப்கமிங் பவர்ஃபுல் பர்சனாலிட்டி. அப்படிதான் நான் பார்த்தேன். அந்த மோட்டிவேஷனை நம்ம எல்லாம் சேர்ந்து தர்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். என்னுடைய எனது அப்படின்னு கடந்து ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இதை போன்ற பெண்களுக்கு குறிப்பாக நாம் உடன் நிற்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த காணொளியோட இணைப்பில் அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட யூடியூப் சேனலோட பேர், நீங்க அவங்கள தொடர்பு கொள்றதுக்கு தேவையான லிங்க், அது எல்லாமே நான் இணைப்பில் கொடுக்குறேன். அவை ஏதாவது ஒரு வடிவத்தில் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு இந்த சோப் அப்படிங்கிற, ஹோம்மேட் சோப் அப்படிங்கறதுல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சோப்பாவது ஆர்டர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சோப்பை கிஃப்ட் பண்ணுங்க. அதன் வழியாக அன்பையும், இந்த உலகத்தில் யாரும் குறைபாடு உள்ளவர்கள் இல்லை, இந்த உலகத்துல அல்லாவை நம்பக்கூடிய எல்லோருமே சகோதர சகோதரிகள் தான் அப்படிங்கிற நம்பிக்கையை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த A to Z ஆன்லைன் ஷாப்பிங் ஒன்லி ஃபார் விமன், பெண்களுக்கு மட்டும். பெண்களாக இருக்கக்கூடியவங்க இணைந்து உங்களுக்கு தேவையான எதுவாக இருந்தாலும் சரி இதன் வழியாக நீங்க ஷாப்பிங் பண்ண முடியும். அதுக்கான கேரண்டி, 100% கேரண்டி அவங்க தராங்க. ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணுங்க. ஏதாவது அவங்க என்கிட்ட கேட்டதே என்னோட இந்த சோப்புக்கு மட்டும் நீங்க விளம்பரப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி. இதுல விளம்பரப்படுத்துறதுக்கு என்னமா இருக்கு, என்னுடைய கடமை. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக இவங்களோட இணைப்பில் இருக்கக்கூடிய ஷிஃபா ஹெர்பல் நாப்கின்ஸ், அவங்க என்னுடைய இணைப்புக்கு வந்து சொன்னாங்க, நான் 4 ஆண்டுகளாக இணைப்பில் இருக்கிறேன், அவங்கள்ட்ட 1 வருஷம் கழிச்சு தான் நான் வந்து அவங்கள பார்த்தேன், அவங்களோட ஃபோட்டோஸ் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது, தொடர்ந்து நான் தான் எனக்கு தெரிந்த விஷயங்களில், எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸில் லிங்கில் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணி தந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுடைய 4 ஆண்டுகளின் நட்பினுடைய அந்த பலத்தையும் நம்பிக்கையும் எடுத்துக்கொண்டு தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். நிச்சயமா உங்களை நம்ம விரைவில் சந்திப்போம் இன்ஷால்லா. ஒவ்வொருத்தரும் ஒரு சோப்பாவது ஆர்டர் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நில்லுங்க. ஒரு விமன் என்டர்பிரனருக்கு, ஒரு அப்கமிங் பவர்ஃபுல் பர்சனாலிட்டிக்கு நாம் செய்யக்கூடிய கண்ணியம் இதுவாக இருக்கட்டும்.
இந்த ஜும்மா நாளில் இந்த நன்மை, இந்த துவா, இதன் வழியாக நிறைய 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 பரக்கத்தை அல்லாஹ் உங்களுடைய எல்லார் வாழ்க்கையிலையும் செய்வான். எவ்வளவோ விஷயங்களை கடந்து கடந்து ஓடிட்டு இருக்கிறோம், ஆனால் மறுமை என்ற நாளில் நாம் மண்ணறைக்குள் போகக்கூடிய பொழுதுல நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் மட்டும்தான் கூட வரும். சொந்தங்கள், பந்தங்கள், சொத்துக்கள், பரபரப்பான வாழ்க்கை, ஸ்டேட்டஸ், பதவி, பணம் எதுவுமே வரப்போறதில்லை. நம்மளை அடக்கிட்டு அந்த காலடி சத்தம், கூட வந்தவங்களோட காலடி சத்தம் மோஞ்சு போறதுக்குள்ள கூட உள்ளுக்குள்ளேயே வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நாம் செய்திருக்கக்கூடிய செயல்கள். நாம் நல்ல செயல்கள் செய்து நல்லோர்களை உற்சாகப்படுத்தி நல்லோர்களோட இருக்கணும்னு நினைச்சிருந்தோம்னா அதெல்லாம் ஒரு அழகிய நறுமணம் கொண்ட ஒன்றாக நம்மோட இருக்கும். இல்ல சுயநலத்தோடு தான் ஓடி இருக்கிறோம் அப்படின்னா அசிங்கமாக அருவறுப்பான துர்நாற்றம் கொண்ட வடிவத்துல அந்த செயல்கள் இருக்குமா? இதுதான் நீ செய்த அமல் அப்படின்னு காட்டுவாங்களாம். இறைவன் பாதுகாக்கட்டும். என்னுடைய அன்பான ரசுல்லாவினுடைய உம்மத்துக்களே, உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உம்மத்துக்களே, நிறைய 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 நன்மைகளை முந்திக்கொண்டு முந்திக்கொண்டு தேடி தேடி செய்வோம். நமக்கு எதெல்லாம் காதுக்கு வருதோ, எதெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ, எதெல்லாம் செய்ய முடியும் நம்பிக்கை இருக்கோ, அதெல்லாம் செய்வோம். நம்மிடம் இருக்கிற நகைகளை எடுத்து கொடுக்க, நம்மிடம் இருக்கிற துணிமணிகளை எடுத்து கொடுக்க, நம்மிடம் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து கொடுக்க, நம்மிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை அல்லாஹ் தந்ததை அல்லாஹ்வின் பாதையிலேயே ஏழைகளுக்கு எடுத்து கொடுக்க நம்ம தயங்க வேண்டாம். நிச்சயமா செய்வோம். நான் இப்போ இந்த காணொளியை முடிச்சுட்டு நான் ஒரு 100 சோப்பு ஆர்டர் பண்ண போறேன். அந்த 100 சோப்பை வந்து சில பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏழை பெண்மணிகள், எனக்கு தெரியும், அவங்களுக்காக ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் ஒரு சோப் தரலான் இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் நிறைய ஆர்டர் பண்ணி நிறைய நன்மைகளை சேகரித்துக் கொள்ளுங்கள். அந்த பெண்மணிக்கு வந்து நம்ம ஒரு மோட்டிவேஷனை கண்டிப்பா தரணும் அப்படிங்கறதான் இந்த காணொலியினுடைய நோக்கம். இறைவன் மிகப்பெரியவன். இந்த செய்தியை இதயத்தின் ஈரத்தோடு உங்களோடு பகிர்வதற்கு வாய்ப்பு தந்த அல்லாவுக்கு எல்லா புகழும். ஆயிஷா ஜசீமா, இந்த உலகத்தில் உங்களுடைய தாய் தகப்பனோடு சேர்ந்து நாங்களும் இருக்கிறோம் உங்களுக்காக. எங்களுடைய துவாக்கள் உங்களுக்கு எப்போதும் உண்டு. இன்றைய ஜுமா நாளில் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பேர், அல்லாஹ் நாடினால் லட்சக்கணக்கான பேர் உங்களுக்காக துவா செய்து கொண்டிருக்கிறோம். உற்சாகமாக செயல்படுங்கள், துணிச்சலோடு நில்லுங்கள், தைரியமாக இருங்கள். உங்கள் தாய் தகப்பனுக்கு என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்களும் துவாக்களும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.